அனைவருக்கும் வணக்கம். நம்மளை சுற்றி பல அமானுஷ்ய நிகழ்வுகள் இன்னைக்கு வரைக்குமே நடக்குங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. கடவுள் இருக்காரா அப்படின்றதையே சிலர் நம்பாமல் இருக்கிற பட்சத்தில் பேய்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் யார் தான் நம்புவா? ஒரு சிலர் இதுக்கான வாதங்களையும் முன்வைக்கிறாங்க. நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்கு அப்படின்றது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் ஆன்மீகவாதிகள் கடவுள் இருக்காங்க அப்படின்னு நம்புகிறாங்க. அப்போது நேர்மறையான சக்தி இருக்கிறப்போ எதிர்மறையான சக்தி இருக்கணும் அப்படின்றதால பேய்கள் கூட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்போது பேய் அப்படின்னா என்ன, யாரெல்லாம் ஆவியாக சுற்றுவாங்க அப்படின்றத எந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பேய்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே இப்படி ஒரு விஷயம் நம்மளை சுற்றி நடக்குதா, இல்லை உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அமானுஷ்யங்கள் என்ன அப்படின்றதையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் ஆவி பேய் இருக்கா, பேய் எப்படி இருக்கும், உலகம் முழுவதுமே பேய்கள் இருக்கா அப்படின்றத எப்படி நம்புகிறாங்க, ஆவிகள் மனிதர்கள் கூட தொடர்பு கொள்ளுமா இல்லை மனிதர்கள் ஆவி கூட தொடர்பு கொள்ளுவாங்களா அப்படின்னு பல சந்தேகங்கள் நமக்கு இருக்குங்க. முதல்ல பேய் ஆவி அப்படின்ற அமானுஷ்யங்கள் நம்மளை சுற்றி இருக்கா அப்படின்றதே பலருக்கும் சந்தேகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆவிகள் குறித்து பல கதைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். குழந்தைங்களை ஒரு விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கணும் அப்படின்னா அங்கே பேய் இருக்கு அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் தடுப்பாங்க. அதே போல தான் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு பயம் ஏற்படுத்தணும்னா ஆவி பேய் பூதம் இப்படின்ற கட்டுக்கதைகள் பல இடத்துல நிலவி வருது. ஆனால் இதையும் தாண்டி பல அமானுஷ்யங்கள் உண்மையாகவே நடக்குதுங்க. நம்மளை சுற்றி நிகழக்கூடிய அமானுஷ்யங்கள் எனவோ உண்மைதான், ஆனால் ஆவிகள் பேய்கள் பற்றிய உண்மை தகவல்கள் ஆதாரங்கள் அப்படின்னு எதுவுமே இதுவரைக்குமே உறுதி செய்யப்படலை. ஆவிகள் பற்றி பல புத்தகங்களும் ஆய்வுகளும் தொடர்ந்து வெளிவந்துட்டு தான் இருக்குது. மக்கள் ஆவிகளை நோக்கிய பயணத்தை இதுவரை கைவிடுறதே கிடையாது. ஏன்னா நம்ம குடும்பத்தில் இறந்த ஒருவரை நான் இன்றைக்கும் வழிபடக்கூடிய பல மக்கள் கடைபிடித்து வர்றதை நம்ம பார்க்குறோம். அதே போல் இறந்தவர்களுக்கு படையல் போடுவது போன்ற செயல்கள்லையும் ஈடுபடுறோம். அவங்க இறந்த நபர்கள் தங்கள் செய்யும் செயலால் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இது போன்ற செயல்களில் ஈடுபடுறாங்க. பேய் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம சீண்ட நினைக்கக்கூடிய ஒன்றா தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இறந்த ஒருவர் ஆவியாக சுற்றி திரிவார் அப்படின்னும், அவங்க மற்றவங்க உடலுக்குள்ளே புகுந்து தான் செய்யக்கூடிய வேலைகளையும் தான் செய்ய நினச்ச வேலைகளையும் முடிப்பார் அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது. பேய்க்கு இன்னும் வரைக்குமே எந்த ஒரு வடிவம் அப்படின்னு யாருமே உறுதிப்படுத்தலைங்க. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு கதாபாத்திரத்துலேயோ அந்த பேய் அப்படின்றத ரொம்பவே அகோரமான தோற்றமும் வெள்ளை நிற உடையும் கருப்பு நிறத்தில் காற்றில் பறந்து செல்லக்கூடிய வாயு போன்று காட்டியிருக்காங்க. ஆனால் பலரும் அது மனித தோற்றத்தில் தான் இருக்கும் அப்படின்னும் நம்புகிறாங்க. ஒரு சிலர் ஆவிகள் பேய்கள் அப்படின்றது நம்மளுடைய ஆத்மா தான், நம்ம இறந்ததுக்கப்புறமா அது மேல் உலகத்துக்கு போகாமல் தன்னுடைய நிறைவேறாத ஆசையால் இந்த பூமியிலேயே தங்கிடுது அப்படின்னும், அதுதான் ஆவியாக அவங்க நினச்ச காரியங்களை முடிக்கிறதுக்காக தனக்கு தேவையான உடலை பயன்படுத்தி திரியுது அப்படின்னும் சொல்கிறாங்க. பேய்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறதா சொல்கிறாங்க. பாராசைக்காலஜி பேராசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரது கூற்றுப்படி பேய்கள் அப்படின்றது மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர்களைப் போல இருக்குது, ஆனால் பேய்களுக்கும் மனிதர்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இறந்து போன ஒரு நபர் அவர் உயிர் பிரிஞ்சிட்டார் அப்படின்றத உணர முடியாமல் இருக்கும். எனவே அவருடைய ஆத்மா சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறத போலவே எண்ணி அந்த குறிப்பிட்ட இடத்தை சுற்றி சுற்றி வருமாங்க. ஒருவேளை ஆசைகள் நிறைவேறாமல் துர்மரணம் நிகழ்ந்ததால் அந்த ஆத்மாவால் இந்த இடத்த விட்டுட்டு போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. பேய்கள் அப்படின்றது ஒரு சிறிய அளவிலான பகுதி தான், மற்றவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை உணர்வு பூர்வமாக மனதுடன் இணைத்துள்ளவை மட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவிகள் உண்மையில் உடலை விட்டு பிரிந்த பின் அவற்றிற்கு மற்றொரு உடல் இல்லாததாலே பேய்களாக கருதப்படுது.
நம்மளுடைய ஆன்மா நம்மளுடைய உண்மையான சரீரத்தை விட்டுட்டு நம்ம இறந்ததுக்கு அப்புறமா அந்த சரீரம் மண்ணுக்குள்ளே போகிறப்போ ஆன்மாவும் சொர்க்கலோகத்துக்கும் போகணுங்க. அப்படி அந்த சொர்க்கத்துக்கு அந்த ஆன்மா போக முடியாமல் திணறிட்டுருக்கிறப்போ தான் அந்த ஆன்மாவை ஆவியாகவும் பேய்களாகவும் நம்ம பார்த்துட்ருக்கோம். பேய் பிசாசு ஆவின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மாக்கள் கூட நம்மளால் தொடர்பு கொள்ளும் திறன் இருக்கா அப்படின்னா அது சாதாரண மனிதன்கிட்ட இருக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா அது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாக பார்க்கப்படுதுங்க. அது கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்புறது போன்ற ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் இருக்காரு, அவர் கூட நம்மளால் எப்படி தொடர்பு கொள்ள முடியாதோ அதுபோல தான் பேய்களும் ஆவிகள் கூடையும் தொடர்பு கொள்ள முடியாது. பல ஆன்மீகவாதிகள் தங்கள் ஆவிகளை பார்த்ததாகவும் தொடர்பு கொண்டதாகவும் சொல்கிறாங்க. அதே போல தான் கடவுள் கூடையும் தொடர்பு கொள்கிறதா சில ஆன்மீகவாதிகள் சொல்கிறாங்க. நம்மளுடைய பிரார்த்தனையும் தியானமும் தான் எந்த ஒரு அமானுஷ்யங்கள்கிட்ட இருந்தும் நம்மளை பாதுகாக்கவும் அவங்க கூட தொடர்பு கொள்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கக்கூடிய சாதனமாக பார்க்கப்படுதுங்க. மனிதர்களை போலவே ஆவிகளுக்கும் தனி உலகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய 5 அடிப்படை புலன்களை கொண்டு தான் ஆவிகளை தொடர்பு கொள்ள முடியுமா? அது முக்கியமாக இயற்பியல் சட்டத்தை மீறியே ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆவிகள் கூட தொடர்பு கொள்ள முக்கியமாக நமக்கு பயன்படுறதும் அதுக்கு சாதனமாக கருதப்படுறதும் பிரார்த்தனைகள் தான். பல ஆன்மீகவாதிகள் வேண்டுதல்கள் மூலம் ஆவிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளதை உறுதிப்படுத்துகிறாங்க. இது ஆவிகள் உலகத்தில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுது. நம்மளை சுற்றியே பல பேய் கதைகளை சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்படி கதைகளாக கேள்விப்பட்டதை சில இடங்களில் திரைப்படங்கள்லையும் பார்த்துருப்போங்க. நம்மளுடைய பெரியவர்களாகட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்களாகட்டும் நமக்கு தெரிஞ்சவங்களாகட்டும், நடுராத்திரியில் நான் போயிட்டுருந்தேன், அப்போது வெள்ளையாக ஒரு உருவம் என்னை கிராஸ் பண்ணி டக்குன்னு மறைஞ்சிருச்சு அப்படின்னும், காற்றுல ஏதோ ஒரு வாசனை பரவிக்கிட்டு இருந்தப்போ நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது, ஆனால் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு என்னுடைய கண்களால் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு எவ்வளவோ பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சில சமயம் நமக்கே இந்த அமானுஷ்யங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க. திடீர்னு ஏதோ ஒன்று நம்மளை பிடிச்சி அழுத்துறது போல் தூக்கத்தில் பேய் அமைக்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறப்போ நம்மளுடைய உடல் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. நம்ம எழணும்னு நினைக்கிறப்போ நம்மளுடைய உடல் எழுந்திருக்க வழிவகுக்காது. அதையும் ஒரு சில சமயம் நம்ம பேய் நம்மளை தாக்கிருச்சு, நம்மளை போட்டு அமுக்குதா அப்படின்னு நினைப்போம். இதை தான் நம்மளுடைய அமானுஷ்யங்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் அறிவியலுடன் தொடர்பு படுத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன அப்படின்னு நமக்கு தெரியாத வரைக்குமே அது மர்மங்களும் அமானுஷ்யங்களும் நிறைந்த விஷயமாக தாங்க பார்க்கப்படுது. பேய்களை குறித்து பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இது எதனால் நிகழுது அப்படின்னு யாராலையுமே கணிச்சு சொல்ல முடியலன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல பேர் தன்னுடைய வாழ்க்கையில் பேய்கள் பிசாசுகள் இருக்கிறத பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அதை நிரூபிக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான எந்த ஒரு ஆதாரங்களும் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றது தான் உண்மை. கடவுள் இருக்கார் அப்படின்றத நம்ம எப்படி நம்புகிறோமோ, பல மதங்களும் பல ஜாதிகளும் பல கடவுள்களை உருவமாக கொண்டு வழிபடுதோ, அதே போல் இந்த பேய்களுக்கும் பல மதங்களும் பல மொழி இன மக்களுமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கடவுள் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எதிரான ஒரு விஷயம் சாத்தானாகவோ பேயாகவோ இருக்கு அப்படின்னு நம்பப்படுதுங்க. இது மொழிகளை தாண்டியும் மதங்களை தாண்டியும் உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எதிர்மறையான செயல்பாடாக தான் இருக்குது. இன்னும் ஒரு சிலர் இது நம்பிக்கை அப்படின்றதுக்கு மீறி மூட நம்பிக்கையாக கருதுறாங்க. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இயற்கைக்கும் அறிவியலுக்கும் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தம் இருக்கே தவிர அது பேய் பிசாசுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு நிறைய பெண்களும் ஆண்களும் பேய் வந்து ஆடுவாங்களே, அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்னு நமக்கு கேட்க தோணும். இந்த விஷயத்தை நம்ம அறிவியல் ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மனிதர் தன்னுடைய உருவத்தில் இருந்தும் தன்னுடைய செயல்பாடுகளுக்கும் மாறாக அவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய கதாபாத்திரத்திற்கு எதிர்மறையாக செய்கிறாங்க அப்படின்னா அதை அறிவியலில் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் இன்னொருவனை போலவே
அவனுடைய பாவனைகள் அவனுடைய செயல்பாடுகள் நடத்துறது. அதை தான் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அப்படின்னும் சில அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவு உண்மை அப்படின்றது தெரியலங்க. உண்மையாகவே பேய் இருக்கா இல்லாத நம்மளுடைய கற்பனையா இல்லை நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளை அந்த மாதிரி யூகிக்க வைக்குதா அப்படின்னு எந்த ஒரு எண்ணமும் நமக்கு கிடையாது. அப்படி நடக்கிறது எதுவுமே உண்மையாக பொய்யா அப்படின்ற செயல்பாடும் இல்லைங்க. பேய் இருக்குது இல்லை அப்படின்றத நீங்கள் நம்புகிறீங்களா அப்படின்றதையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.